ஆர்ப்பாட்டக்காரர்களை கட்டுப்படுத்துவதற்கு நான் போலீசாரை அளிக்கவில்லை மங்கள தெரிவித்துள்ள விடயம் ஜனாதிபதி கோட்டபயவை கோரிக்கை விதித்த உடைக்கும் மாகாணங்களுக்கு இடையேயான பயண கட்டுப்பாடுகள் அடுத்த பதினான்கு நாட்களுக்குள் தொடர்ந்து அமுலில் இலங்கையில் சிகா வைரஸ் பரவும் ஆபத்து ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ விடுத்துள்ள உத்தரவு அமைச்சரவையில் மாற்றம் பிரதமராகும் நாமல் கோடபயா எடுக்க உள்ள அதிரடி முடிவு தென்னிலங்கை ஊடகம் தகவல் திணறும் தீயணைப்பு வீரர்கள் ஐம்பதற்கும் அதிக மாணவர்கள் பலி பங்களாதேஷில் துயரம் சூப்பர் ஸ்டோரி உடல் நீர் மான் மறை ஆகி அணிக்கும் நியாயமான விலையில் கிடைக்கும் கார் பார்க்கிங் நான் அமைச்சராக பதவி வகித்த காலப்பகுதியில் தினமும் அமைச்சுக்கு முன்னால் ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்ற போதிலும் ஆர்ப்பாட்டக்காரர்களை கட்டுப்படுத்துவதற்கு நான் போலீசாரை அளிக்கவில்லை என முன்னாள் நிதியமைச்சர் மங்கள சமரவீர தெரிவித்துள்ளார் மாறாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சு நடத்தியதாகவும் அவர்களுடைய சில கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ள முடியாவிட்டாலும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவதற்கான அவர்களின் உரிமைக்கு மதிப்பளிக்க வேண்டியது கட்டாயமாகும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தனது உத்தியோகபூர்வ ட்விட்டர் பக்கத்தில் இட்டுள்ள பதிவில் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் மேலும் அவர் தெரிவிக்கையில் நான் நிதியமைச்சராக பதவி வகித்த காலப்பகுதியில் அநேகமாக நாளாந்தம் எனது அமைச்சுக்கு முன்னால் ஆர்ப்பாட்டங்கள் மேற்கொள்ளப்படும் அவ்வாறான சந்தர்ப்பங்களில் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபடுபவர்களை கலைப்பதற்கு நான் போலீசாருக்கு அழைப்பு விடுக்கவில்லை மாறாக போராட்டம் முடிவுக்கு கொண்டுவரப்படும் வரையில் ஆர்ப்பாட்டக்காரர்களுடன் பேச்சில் ஈடுபட்டோம் சில சந்தர்ப்பங்களில் அவர்களால் முன்வைக்கப்படும் கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதவையாக கூட இருக்கலாம் ஆனால் கோரிக்கைகளை முன்வைப்பதற்கும் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபடுவதற்குமான அவர்களின் உரிமைக்கு நாம் மதிப்பளிக்க வேண்டியது கட்டாயமாகும் அதேவேளை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மற்றும் வயது முதிந்தவர்கள் கட்டாய தனிமைப்படுத்தலுக்கு உட்படுவதற்கு நிர்பந்திக்கப்படுகின்றார்கள் கட்டாய சுயதனிமைப்படுத்தல் என்பது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாததும் சட்டத்திற்கு முரணானதும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அரசு அதிகாரத்தை பயன்படுத்தி மக்களின் நியாயமான போராட்டங்களை தடுக்கும் அரசாங்கத்தின் செயல்பாட்டை வன்மையாக்க கண்டிப்பதாக தென்னிலங்கையின் பௌத்த தேரர் ஒருவர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டு மக்களின் நியாயமான போராட்டங்களை தடுப்பதால் இதற்கான இழப்பீட்டை எதிர்காலத்தில் அரசாங்கம் செலுத்த வேண்டியிருக்கும் எனவும் அமைதியான முறையில் ஆட்சி செய்ய முடியாவிடின் பதவி விலக்குமாறு அரசு தலைவர் கோட்டாபய ராஜபக்சவிற்கு குறித்த தேரர் கோரிக்கை விடுத்துள்ளார் தேவால் கிண்ட அஜித தேரர் என தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டார் ள்ள தேரர் ஒருவர் முக புத்தகத்தில் காணொலி வெளியிட்டு அரசாங்கத்திடம் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார் குறித்த காணொளியில் கருத்து வெளியிட்டுள்ள அவர் இந்த மக்களின் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் கோட்டாபய அவர்களுக்கு எதிரானது மாத்திரமல்ல வரலாற்றை எடுத்துக்கொண்டால் அனைத்து நாடுகளிலும் ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெறுகின்றன இந்த ஆர்ப்பாட்டங்களின் போது செயற்படும் விதம் ஒன்று உள்ளது இவ்வாறு செயல்படுவதால் இது பெரிய பிரச்சினையாக மாறும் வரலாற்றில் நடந்த இரத்த கலவரங்களுக்கும் மீண்டும் இடமளிக்க வேண்டாம் என ஆட்சியாளர்களிடம் கேட்டுக் கொள்கின்றேன் என தெரிவித்துள்ளார் ரசாயன உரங்களை இறக்குமதி செய்வதை நிறுத்துவதற்கான ஜனாதிபதி கோட்டாபாயுவின் முடிவை தளர்த்த புதிய நிதி அமைச்சர் பசில் ராஜபக்ஷ முடிவு செய்துள்ளார் அதன்படி சேதன பசலை தயாரிப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு நாட்டுக்குள் தேவையான சேதன பசலை தயார் செய்யும் வரை கட்டுப்பாட்டு அடிப்படையில் ரசாயன உரம் இறக்குமதி செய்ய நிதியமைச்சு தீர்மானித்துள்ளது ரசாயன உரங்களை இறக்குமதி செய்வதனை நிறுத்துவதற்கான அரசாங்கத்தின் முடிவைத் தொடர்ந்து விவசாயிகளிடமிருந்து அரசாங்கத்திற்கு எதிராக கடும் எதிர்ப்பு எழுந்தது தனிமைப்படுத்தப்பட்ட சட்டங்கள் இருந்த போதிலும் விவசாயிகள் விவசாய அமைப்புகள் போராட்டங்களை நடத்தின கரிம உரங்களுடன் விவசாயம் செய்வது ஒரு நீண்டகால செயல்முறையாகும் என்றும் ரசாயன உர இறக்குமதிக்கு திடீரென தடை விதித்ததால் தாம் மிகுந்த அவநம்பிக்கையில் உள்ளாரென்றும் விவசாய அமைப்புகள் சுட்டிக்காட்டுகின்றன எனவே தற்போதுள்ள சிக்கலை கருத்திற்கொண்டு ரசாயன உரங்களை இறக்குமதி செய்ய அனுமதிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது எனினும் சேதன பசலை பயன்பாட்டை அதிகரித்து விரைவில் ரசாயன உரம் இறக்குமதியை முழுமையாக தடை செய்ய திட்டங்கள் முன்னெடுக்கப்படும் என நிதியமைச்சு குறிப்பிட்டுள்ளது அச்சம் காரணமாக நாட்டில் தற்போதுள்ள கட்டுப்பாடுகள் தொடர்பில் புதிய சுற்றறிக்கையொன்று வெளியிடப்பட்டுள்ளது குறித்த சுற்றறிக்கையை சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் அசீல குணவர்த்தன வெளியிட்டுள்ளார் அதன்படி இன்று முதல் நாட்டில் அமல்படுத்தப்பட்டுள்ள கட்டுப்பாடுகளை மேலும் தளர்த்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது எனினும் மாகாணங்களுக்கு இடையிலான பயணக் கட்டுப்பாடுகள் அடுத்து பதினான்கு நாட்களுக்குள் தொடர்ந்தும் அமுலில் இருக்கும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதேவேளை என்று அதிகாலை ஆறு மணி முதல் அமுலுக்கு வரும் வகையில் கேகாலை மாவட்டத்தின் மலவிட கிராம சேவகர் பிரிவிற்குட்பட்ட கோலிந்த தோட்டத்தின் மூன்றாம் பகுதி தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா இதனை தெரிவித்துள்ளார் மேலும் நான்கு மாவட்டங்களைச் சேர்ந்த சில கிராம சேவகர் பிரிவுகள் இன்று அதிகாலை ஆறு மணி முதல் தனிமைப்படுத்தலில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் ராணுவ தளபதி குறிப்பிட்டுள்ளார் இலங்கையிலும் சிகா வைரஸ் பரவும் ஆபத்துகள் உள்ளதென சிறுவர் நோய் தொடர்பான விசேட வைத்தியர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார் இந்தியாவின் கேரளாவில் பரவும் சிகா வைரஸ் தொற்றுக்குள்ளான எவராவது இலங்கைக்கு வந்தால் இந்த ஆபத்து ஏற்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த வைரஸ் பிறக்கவுள்ள குழந்தைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் ஆபத்துக்களை கொண்டுள்ளது நுழம்புகள் மூலம் பரவும் சிகா வைரஸ் தொற்றுக்குள்ளாகி பதிமூன்று பேர் இந்தியாவின் கேரளாவில் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் கேரளாவிலிருந்து ஒருவர் இலங்கைக்கு வந்தால் அவர் சிகா வைரஸ் தொற்றுக்குள்ளாகியுள்ளாரா என்பது தொடர்பில் உடனடியாக பரிசோதனை நடத்தப்பட வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இந்த ஆண்டு செப்டம்பர் மாதத்திற்கு முன்னர் நாட்டின் மொத்த சனத்தொகையின் பெருமளவானோருக்கு கோவிட் தடுப்பூசி வழங்குவதற்கான விரிவான திட்டத்தை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ முன்வைத்துள்ளார் கோவிட் பரவு ஆபத்து அடையாளம் காணப்பட்டுள்ள மாவட்டங்களுக்கு முன்னுரிமை அளித்து ஜூலை மாதத்திற்குள் கிடைக்கும் தடுப்பூசிகளை அம்மக்களுக்கு வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது அந்த வகையில் ஜூலை மாதம் பதினோராம் தேதி கிடைக்கவிருக்கும் இரண்டு மில்லியன் சீனோபாம் தடுப்பூசிகளை கொழும்பு மாவட்டத்திற்கு இரண்டு லட்சம் கம்பகாவிற்கு ஐந்து லட்சம் கல்துறைக்கு ஐந்து லட்சம் என்ற அடிப்படையில் ஒதுக்கீடு செய்து இம்மாதம் முப்பதாம் தேதிக்கு முன்னர் மேல் மாகாணத்தில் உள்ள முப்பது வயதிற்கு மேற்பட்ட அனைவருக்கும் தடுப்பூசி வழங்கி முடிக்கப்பட வேண்டும் என்று ஜனாதிபதி உத்தரவிட்டுள்ளார் அடுத்த சில வாரங்களுக்குள் முழுமையான அமைச்சரவை மாற்றம் ஒன்றை மேற்கொள்ள ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே தீர்மானித்துள்ளதாக கொழும்பு அரசியலை மேற்கோள் காட்டி தகவல்கள் வெளியாகியுள்ளன நாடு முழுமையாக திறக்கப்பட்ட பின் விரிவான அபிவிருத்தியை முன்னெடுக்கும் நோக்கில் செயதிறனற்ற அமைச்சர்கள் மாற்றப்பட்டு அரசாங்கத்திற்கு நட்பெயர் பெற்றுக் கொடுக்கக்கூடிய அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுக்கக்கூடிய நபர்களை அமைச்சர்களாக நியமிக்க ஜனாதிபதி எதிர்பார்த்துள்ளதாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது இதன் மூலம் நாட்டு மக்கள் மத்தியில் அரசாங்கத்தின் மீதான அவப்பெயரை நீக்கி நற்பெயர் பெறவும் ஜனாதிபதி எதிர்பார்த்துள்ளார் அதன்படி சிரேஷ்ட அமைச்சர்கள் சிலர் அமைச்சரவையிலிருந்து அகற்றப்பட்டு அந்த இடத்திற்கு புதியவர்கள் நியமிக்கப்பட உள்ளதுடன் இளைய ராஜாங்க அமைச்சர்கள் சிலரை அமைச்சரவைக்கு உள்வாங்கவும் ஜனாதிபதி முடிவு செய்துள்ளதாகவும் தெரிய வருகின்றது இந்த அமைச்சரவை மாற்றத்தின் பிரதான நோக்கம் நாமல் ராஜபக்ஷவை பிரதமராக நியமிப்பது என்று தென்னிலங்கை ஊடகம் ஒன்று குறிப்பிட்டுள்ளது பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ நிதியமைச்சு பதவியை விட்டுக்கொடுக்க பிரதான காரணம் நாமல் ராஜபக்ஷவிற்கு பிரதமர் பதவி வழங்க வேண்டும் என்று நிபந்தனைக்கு இணக்கம் தெரிவிக்கப்பட்டதனால் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன பங்களாதேஷில் உள்ள உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தின் காரணமாக ஐம்பதிற்கும் அதிக மாணவர்கள் உயிரிழந்துள்ளனர் தலைநகர் டக்காவிலிருந்து இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ரூப்கன்ஜி நகரின் உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்து காரணமாகவே இந்த உயிரிழப்புகள் இடம்பெற்றுள்ளன வியாழக்கிழமை மூண்ட தீயை மடித்தியாலத்தின் பின்னரும் கட்டுப்படுத்த முடியாத நிலை காணப்படுகின்றது என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் போலீசார் முதலில் மூவர் மாத்திரமே உயிரிழந்துள்ளனர் என தெரிவித்தனர் எனினும் தீயணைப்பு படைவீரர்கள் மேல்தளத்திற்கு சென்றதை தொடர்ந்து உயிரிழப்பு அதிகரித்துள்ளது தீ மூண்ட வேளை உள்ளே சீக்குண்ட தொழிலாளர்களின் பலரின் உடல்களை தீ இணைப்பு படை வீரர்கள் இருந்து அகற்றியுள்ளனர் வீதிகளில் குழுமியிருந்த பெருமளவு மக்களின் கதறல்களிற்கு மத்தியில் கருகிய உடல்கள் ஆம்புலன்ஸில் எடுத்துச் செல்லப்பட்டுள்ளன சேமித்து வைக்கப்பட்டிருந்த ரசாயன எரிபொருட்கள் காரணமாகவே இந்த தீ மூண்டிருக்கலாம் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பலர் மேல் மாடியில் குதித்துள்ளனர் தீ மூண்ட வேளை தொழிற்சாலையின் மேல் தளத்தில் பலர் காணப்பட்டுள்ளனர் என உயிர் தப்பிய தொழிலாளி ஒருவர் தெரிவித்துள்ளார் மூன்றாவது தளத்தில் கதவுகள் மூடப்பட்ட இருந்தன உள்ளே நாற்பத்தி எட்டு பேர் இருந்தனர் என ஏனையவர்கள் தெரிவிக்கின்றனர் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் அனைத்து செய்திகளையும் பார்க்க லங்கா ஸ்ரீ நியூஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனுக்குடன் பார்க்க வேண்டுமா அப்போ கீழிருக்கும் பெல் பாட்டனை கிளிக் பண்ணுங்க